ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நிறைய பேர் நாம என்ன பார்க்க போறோம், ஒன்னு சொன்னோம் யார் கூட கூட்டா என் ஃப்ரெண்டு கூட தான் ஓகேவா. நீங்க நிறைய பேர் தமிழ் பக்கம் பார்த்தீங்க யார் அந்த டிஎன் ராஜன் சொல்லிட்டு, அவன் டிஎன் ராஜன் ஏன் அப்படினா பேரோட வச்சிருப்பான் ஃப்ரீ ஃபயர்ல டிஎன் ராஜன் சொல்லிட்டு அவன் போட்ட கொஞ்சம் சப்ஸ்கிரைப் யாராவது புதுசாக வந்து பார்த்தாங்க அப்படின்னு போட்ட தமிழ் அதை வந்து புதுசாக யாரை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவ்வளோ பெஸ்ட் அண்ட் கண்டென்ட்லாம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வீடியோ உங்கள் ரூம் வச்சு வீடியோ இது மாதிரி போட்டு கிடக்கேன் ஓகேவா. பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸ்பெஷலியும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் டேப் வெறித்தனமாக ஒரு ஒன் டேப் மண்டோட பிறந்து வச்சு அவனுக்கு ஃபோட்டோ ஏசி இல்லை மொத்தம் எத்தனை ஒன் டேப் வச்சு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் மொத்தம் எத்தனை ஒன் டேப் படிச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வந்து வீடியோ ஃபீல்டாக மியூசிக்லாம் வராது, நான் வாய்ஸ் கொடுத்து போட்டுறேன். சரி, எங்கடா பேக்ரவுண்டு அதை சுடுற சவுண்ட்லாம் கேட்கலன்னு சொன்னீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை ஓகேவா. அதனால தான் அதை கேட்க ஃபுல்லாக மியூசிக் கொடுக்காம வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓ, ரெண்டு பேரும் வருது போனிச்சு ஆனால் சாக மாட்டான். சரி, அப்படியே அவன் மெடிக்கல் போட்டிருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஒரு வண்டா விழுமா விழாதுன்னு சொல்லிட்டு ஒன் டாப்பு பிரிச்சிருக்கான் அவனுக்கு எம்டனில் பியூர் ஒன் டாப்பு ஓகேவா. ப்ளஸ் அப்போ நான் அவன் அடிக்கிற மாதிரி தான் அந்த அடுத்த பிடிச்சிருவேன் ஓகேவா. அப்போனா தான் உங்களுக்கு டைம் வர வேஸ்ட் ஆகும் சொல்லிட்டு 16 நிமிஷம் விட தான் 4 நிமிஷம் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள் வேஸ் அடிச்சிட்டேன் அந்த ரவுண்டு, ரெண்டு பவுன் ஜெயிச்சிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப நாள் கஷ்டம் வேஸ் அவன் வருவான் இந்த இடத்துக்கு லோல் படிச்சதுக்கு. நான் வர ஃபுல்லாக ரேங்க்டாக இருந்திருக்கேன், கஷ்டமாக வராது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக எனக்கு ஸ்டாடிஸே இல்லை, க்ளோவில் போல வரல. சரி, ரேங்க் புஷ் பண்ண சொல்லிட்டு நான் ரேங்க் புஷ் பண்ணிருந்தேன், ஆனால் எனக்கு க்ளோவில் இதெல்லாம் போல வரவே இல்லை. ஒன்ட்டாக மட்டும் இந்த ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஒன்ட்டாக வந்துச்சு. இப்போ க்ளோவில் மட்டும் ப்ராக்டிஸ் எடுக்கும் திரும்பியும் ஓகே. க்ளோவில் தூக்கி தூக்கி எப்படி சுட்டு கிடப்பேன் அதை ஒன்று கண்டுக்காங்க. இப்போ வாரம் போட்டு ஏறி வந்து ஒரே ஒரு ஒன்ட்டாப்பு, செம்மையான ஒரு ஒன்ட்டாப்பு. ஏறி நம்ம எத்தனை மூணு ஒன்ட்டாப் எடுத்துன்னு நினைக்கிறேன் ஓகே. உன் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை ஒன்ட்டாப் எடுத்துக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா டேமேஜ் கொடுத்துருவான், சுற்றிலும் க்ளோவில் போட்டுருவேன். சரி, அவனுக்கு தெரியும் நம்ம மெடிக்கப்பட்டவங்களும் நடிக்க மாட்டான்னு தெரியும் நினச்சிருந்தேன். பாருங்கள் கேஸ் ஏறி வந்துடுவான், ஹைட்டு பிடிச்சிருவான். நல்லா அது க்ளோவல் மேலே பட்டுச்சு, ஏமா பல்ல டக்குன்னு ஒரு க்ளோவை பட்டு வெளியே ஓடாச்சு. அடித்தான் வந்தானே ஓட்டான். எத்தனை ஒன் டேப் எடுத்து எத்தனை பாடிச்சு எடுத்து முக்கியம் கமெண்ட்ங்க. இப்போ நேராக தான் அடிச்சுக்கலாம், இப்போ ஒரு ஒன் டேப் வெறுத்தனமாக ஒன் டேப் கைஸ். இந்த ஒன் டேப்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கைஸ், இப்போ நான் செத்துருவேன். எப்படி செவன் கிட்ட க்ளோவில் குள்ள தான் இருந்தேன், லைட்டாக பாடி வெளுத்து கூட செத்துட்டேன் ஓகே கைஸ். இந்த மாதிரி பாருங்கள், நான் ஒன்ட்டாக கொடுக்குன்னு சொல்லிட்டு எம்டன் சேர்த்து ஒரே போவேன், அவன் எம்பி ஃபோட்டோ எடுத்து ஒரே வயிற்று பிடிச்சிருவான் ஓகே. அவன் நாலுக்கு மூணு இருக்கும் லீடிங்கு, நம்ம ஒரு மேட்ச் ஒன்று லீடிங் இருக்கும். இந்த மேட்ச் நம்ம கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருவான், ஹாஸ்பிட்டல் எப்படி ஏறி விடுவான் பாருங்கள் கைஸ். நானும் போக அப்படி எப்படி போடுவேன், தப்பு லாஸ்ட்டாக ஒரு அடி அழைத்து பிடிச்சிட்டேன் வேறு அழிக்கிறேன். இந்த மேட்ச் பாருங்கள், இதுதான் செம்ம கட்டுப்பாடு எனக்கு ஓகேவா. 5-3 தான் நம்ம இருக்கோம் இந்த மேட்ச்சில். பாருங்கள் ஸ்ட்ராங் வந்துருச்சா, நம்ம ஏற டேமேஜ் தாங்கிட்டோம். மெடிக்கிட்டு போட்டிருக்கேன் டக்குன்னு சொன்னா அப்புறம் அவன் க்ளோவில் எடுத்துடல. சரி, நம்ம சுற்றி போகலாம் சுற்றி எழுந்துட்டு ஆயிட்டேன். அதுக்கு எமௌண்ட் வர போகிறான் அவங்க வச்சு. இந்த மேட்ச் அதே மாதிரி தாங்க, செம்ம கடுப்பாயிரும் சோழனை எழுந்துட்டாயிருவேன். ஓடி முட்டு சொன்ன முட்டுரும் முட்டிகிட்டே இருக்கேன் நான். 5-5 வந்துட்டு அவனும் நம்ம ரெண்டு மேட்ச் எழுந்துட்டு ஓகே. ஏன் ட்ராய் தரான் பேரை பாருங்க, 5-5 இந்த மேட்ச் நம்ம எம்பி ஷீட் எடுத்து ஆயிடுச்சு. நானும் ஆமாட்டை ஐப்பிடிக்கும் சொல்லிட்டு எனக்கு இதாகிடுச்சு சொல்லிட்டு ஐ பேத்திர கூட சொல்லிட்டு ஐ பிடிச்சிட்டேன். 6-5 வந்தாச்சு. யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. யோஸ் இந்த மேட்ச் அவன் எதிர்பார்த்துக்க மாட்டான். பாருங்கள் எம்பி ஷீட் நின்று கிடப்பேன், அவன் டஸ்டேக்கெலாம் வச்சு லைட்டாக டேமேஜ் கொடுத்துருவான் நம்மளுக்கு. எப்படி ஏறி வரும் பாருங்கள், லைட்டாக டேமேஜ் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டானா சரசரசரனு ஏறி வந்துடும் போகிறான். அது பால் கூட டேமேஜ் ஆகல கைஸ், அது கூட ஏறி வந்துட்டான் ஆள். அவன் டப்பு எம்பி பிடிச்சி ஐஸ்கிரீம் டப்பு வந்துடுச்சு, கரெக்டாக வச்சு மண்டியில் வச்சு அடிச்சு வச்சு ஓகே. 7-5 சேச்சு. இது கூட கொஞ்சம் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கைஸ். இது வரைக்கும் யாரே ஃப்ரீயாக இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்டில் ஓப்பன் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். பாய் பாய். எனக்கு அப்புறம் அதெல்லாமே எத்தனை ஒட்டா போட்டு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம்.